முதலாக பார்க்கக்கூடிய மணமகளுடைய பேர் வந்துட்டு புளோரா இவங்களுக்கு வயதுன்னு பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி ஆறு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதி வந்துட்டு கிறிஸ்டியன் சமுதாயத்தில் முத்துராஜா உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு மகர ராசி கார்த்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஇஎம்பிஏ முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஜாப் வந்துட்டு பார்த்துகிட்டே இருக்காங்க இவங்களுடைய மாத வருமானம் வந்துட்டு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு நிலம்ட்டு எல்லா வசதியுமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இவங்க முதல் அல்லது மறுமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க இவங்களுக்கு ரெண்டு ஆண் குழந்தைங்க இருக்கிறதாகவும் சொல்றாங்க இவங்க திருமணமான கொஞ்ச நாள் இல்லையே தன்னுடைய கணவர் கூட கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு தனிமையிலேயே ரொம்ப நாள் வாழ்ந்ததாகவும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்ட் டைம்ல தான் முறைப்படி விவாகரத்து வாங்கிட்டதாகவும் சொல்கிறாங்க இவங்க வந்துட்டு பொள்ளாச்சி பகுதியில் வசிச்சுக்கிட்டே இருக்காங்க இவங்களுக்கு விவசாயம் மேலே ஆர்வம் அதிகமாக இருந்ததுனால இவங்களுடைய அம்மா அப்பா வந்துட்டு இன்னும் விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு விவசாய நிலையமே கிட்டத்தக்க ஐம்பது ஏக்கருக்கு மேலே சொல்லியிருக்காங்க அதில் முப்பது ஏக்கர் வந்துட்டு தென்னை வந்துட்டு பயிரிட்டு அதை வந்துட்டு பிஸ்னஸாக எடுத்து அவங்க அப்பா வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்றாங்க இவங்க வந்துட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்து கை நிறையா சம்பாதிக்கிறதுனால தன்னுடைய குழந்தையும் தனக்கும் கடைசி வரைக்கும் ஒரு ஆண் துணை தேவை அப்படிங்கிறதுக்காக மறுமணத்துக்கு சம்மதத்தையும் தெரிவிச்சிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த வாட்ஸ்அப் நம்பரை வந்துட்டு அணுகலாம் அதுக்கு அடுத்த மணமகளுடைய பேர் வந்துட்டு கவிதா இவங்களுக்கு வயதுன்னு பார்த்துட்டிங்கன்னா இருபத்தேழு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஆதிதிராவிடம் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கும்பராசி விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிகாம் முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க மாதம் வந்துட்டு இருபதாயிரம் ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிறதா சொல்றாங்க இவங்களுடைய வசதிட்டீங்கன்னா சொந்த வீடு நிலவன்ட்டு எல்லா வசதியுமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகலை இதுதான் முதல் திருமணம்னு சொல்லியிருக்காங்க இவங்க திருப்பூரில் வந்துட்டு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் பனியன் கம்பெனியில் வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கதாகவும் சொல்கிறாங்க இவங்களுக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு வசதி குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க மற்றபடி இவங்க படிச்சுட்டு கை நிறையா சம்பாதிக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவரும் தன்னை மாதிரியே படிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில் இருந்தால் முழு சம்மதம் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க மற்றபடி வேறு எந்த எந்த ஒரு ஒரு எதிர்பார்ப்பும் மணமகன் கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இவங்க ஒரு நடுத்தர ஃபேமிலி அப்படிங்கிறதுனால இவங்கள மாதிரியே ஒரு நடுத்தர குடும்ப குலவர்க்கத்தை சேர்ந்த மணமகனாக இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம்